இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஆப்பிள் பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நிறைய டைமும் ஆகாது, ரொம்ப பொருளும் ஆகாது, ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அனு கிரியேஷன்ஸ். ஆப்பிள் பேடா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வாணலியில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 250 ml பால் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு மேக்ஸிமம் நம்ம நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னாக்கா நமக்கு ஒட்டாமல் நல்லா வரும். ஏன்னா இதில் பால் பவுடர்லாம் சேர்த்து பண்ணுறதுனால சைட்லலாம் ஒட்டிக்கும். இதே நான்ஸ்டிக் பேனாக இருந்ததுனாக்கா நமக்கு சுலபமாக வந்துடும். அதனால் நான் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 500 g பால் பவுடர் வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டேன், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பால் பவுடரையும் நான் சேர்த்துட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ கட்டி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா பால் பவுடரும் திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை ரொம்ப முன்னாடியே சேர்த்துறாதீங்க, ஏன்னாக்கா கேரமலைஸ் ஆகிடும், அப்புறம் ஸ்வீட் ரொம்ப ஹார்டாகிடும். சர்க்கரையை லாஸ்ட்டாக சேர்த்தா தான் நமக்கு ஸ்வீட்டு சாஃப்டாக இருக்கும். சர்க்கரையை சேர்த்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் தண்ணி விட்டு இழகி வரும். அது திக்காகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுருக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆப்பிள் மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா உருட்டியாச்சு. இதில் சென்டரில் சின்னதாக ஒரு ஹோல் ஒன்று செஞ்சு இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கிராம்பை எடுத்து ஸ்டெம் மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சிடுறேன். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பிஸ்தாவை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை லீஃப் மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ எல்லாத்துலேயும் வச்சாச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ரெட் ஃபுட் கலர் வச்சுருக்கேன், அதை ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கிட்டோம்னாக்கா நமக்கு ரெட் கலர் நல்லா வந்துடும். அவ்வளோதான், நமக்கு ஆப்பிள் பேடா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், எல்லாத்துலேயும் ரெட் கலர் அப்ளை பண்ணிட்டேன், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நமக்கு நல்ல கலர்ஃபுல்லான நல்ல டேஸ்டான ஆப்பிள் பேடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.